வணக்க நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடைசியாக நான் மனித உரிமை பற்றிய விடயத்தை பேசியிருந்தேன். ஏனென்றால் இங்கு வரப்போகின்ற அரசியல் முழுவதுமே இந்த மனித உரிமை என்ற விவகாரத்தை வைத்து கொண்டுதான் நடக்க இருக்கிறது. இலங்கை சர்வதேச சக்திகளின் தேவையான ஒரு நிலப்பகுதியாக மாறிவிட்ட பின்பு இலங்கையை கையாள்வதற்காக சர்வதேச சக்திகள் எல்லா விதமான அம்புகளையும் எல்லா விதமான கருவிகளையும் கையில் எடுக்கும். அதிலே சர்வதேச சக்திகள் இலங்கை அரசை பணிய வைப்பதற்கான முக்கியமான ஆயுதம் தமிழர் விவகாரம். எனவே இதனை மனித உரிமை சபையில் வைத்து பேசுகின்ற போக்கு வந்து அடுத்த கட்டங்களிலே உருவாகும். மார்ச்சில் நடக்க போகின்ற மனித உரிமை சபையிலே போர்க்குற்ற விவகாரம் என்பதை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அது தேவையற்ற பொருள். நாங்கள் மனித உரிமை சபையிலே போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் நாங்கள் பேச போகக்கூடாது, முன்வைக்கக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்கு இடையிலான பிணக்கிற்குத்தான், அதாவது சர்வதேச சக்திகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான பிணக்கிற்குத்தான் எங்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே நாங்கள் வந்து ஒரு கேம் பிளேயராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கேம் மெட்டீரியலாக இருக்கக்கூடாது. நாங்கள் விளக்கமாக சொல்வதென்றால், நாங்கள் விளையாட்டினுடைய பங்காளர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் விளையாட்டினுடைய பொருளாக ஒரு பந்தாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் விளையாடி மூடிய பந்தை களஞ்சியத்தில் வைத்து விடுவார்கள். மீண்டும் தேவை ஏற்படுகின்ற போது அந்த பந்தை எடுத்துக் கொள்வார்கள். எனவே அந்த மாதிரி நாங்கள் அவர்களிடம் எங்களுடைய விவகாரத்தை கையில் கொடுத்து அவர்கள் தங்களுக்கு இடையிலான பேரம் பேசல்களுக்கும் ஒருவரான உடன்பாடுகளுக்கும் முரண்பாடுகளுக்குமான ஆயுதமாக எங்களை பயன்படுத்துவதை களைய வேண்டும். அதிலிருந்து நாங்கள் வெளிவராமல் இதை செய்ய முடியாது என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன். இப்பொழுது இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் அதே வேளையிலே இந்த விடயம் மனித உரிமை பேரவையினுடைய கையிலிருந்து வெளியே போகக்கூடாது, ஒரு சர்வதேச அரங்கிலே இந்த விடயம் தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகையினால்தான் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அது கால அவகாசம் அல்ல, சர்வதேச மேற்பார்வையை தொடர்ச்சியாக நீடிப்பதற்கான ஒரு பொறிமுறை. அதை செய்கிற போது சில தரப்புகள் இல்லை, இது மனித உரிமை பேரவையிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லுகிற சிலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை நான் வெகுவாக மதிக்கிறேன். ஏனென்றால் அது அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு என்ன என்பதை அவர்களால் சொல்ல முடியாமல் இருந்தாலும் கூட மனித உரிமை பேரவையிலே இருந்து இது அகற்றப்பட வேண்டும் சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை இல்லை, மனித உரிமை பேரவைகள் இருக்க வேண்டும், ஆனால் கால அவகாசம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். அப்போ அதை வந்து புரியாத ஒரு விடயமாக இருக்கும். நல்லது. இப்ப இந்த நாங்கள் முன்வைக்கின்ற இந்த கருத்துக்கு அவர் ஒரு மதிப்பு கொடுக்கிறதாக சொல்றார். அதே நேரம் இந்த மனித உரிமை சபையிலே இருக்க வேண்டும், கால அவகாசத்தை கொடுக்கப்படாது என்ற ஒரு தரப்பு சொல்வார். பெரும்பான்மை தரப்பட அந்த தரப்பை பற்றி எங்களுக்கு அது இல்லை, இங்க விவாதம் அந்த தரப்பு எங்களுக்குரிய பேசுபொருளும் அல்ல. எனவே ஏன் மனித உரிமை சபையில் இருந்து இந்த போர்க்குற்ற விவகாரத்தை எடுக்க வேண்டும் என்பதை தான் மதிப்பதாக சொல்லுகின்ற தரப்பு நான் தான் இந்த காணொலியை விட்டேன். நீங்கள் தான் இதனை கொண்டு போய் சேர்த்தீர்கள். அதை மதிக்கின்ற நபராக தலைவராக இருக்கின்றவர் ஏன் அதனை முன்கொண்டு போகவில்லை என்றால், அதற்கு அப்பால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எங்களுடைய கருத்து இல்லை, ஒரு ஐடியா இல்லை என்று சொல்கிறார். இதனை நான் ஏற்கனவே கடந்த வாழ்வில் சொன்னேன், கடந்த காணொலியில் எப்படி இதனை ராஜதந்திரமாக விவகாரமாக கையாள்வது என்பதை பற்றி பேசலாம் என்று. நாங்கள் மனித உரிமை சபையை விட்டு அந்த அரங்கை விட்டு வெளியேற சொல்லவில்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த விவகாரத்தை நாங்கள் ஒரு இரட்டை அணுகுமுறைக்குனால் கொண்டு போக வேண்டும். அதுதான் ராஜதந்திர ரீதியாக எங்களுக்கான நன்மைகளை பெற்றுத்தரும். அது ரெண்டு அடிப்படையில் கொண்டு போக வேண்டும். ஒன்று எங்களுடைய அடிப்படையான பிரச்சனை, அதாவது ஈழத்தமிழ் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை, இனப்படுகொலைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டு வருகிறோம். எப்பொழுதிருந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இற்ற வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாகி வருகிறோம். இந்த இனப்படுகொலைக்குள்ளேதான் எங்களுடைய நிலப்பரப்பு, எங்களுடைய மொழி புறக்கணிப்பு, எங்களுடைய பண்பாட்டு கொலை, எங்களுடைய மனித கொலை
தொடர்பான எல்லா விடயமும் வரும். அப்ப இப்பொழுது நடக்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்ற அடிப்படையிலும், ஏற்கனவே நடந்ததை மனித கொலை நடந்த அடிப்படையிலும், இப்பொழுது பௌத்த கலாச்சாரத்தை தமிழர்கள் வாழ்கின்ற நிலத்தில் கொண்டு திணிப்பதன் மூலமாக ஒரு கலாச்சார படுகொலை என்ற அடிப்படையிலும், இப்படி இனப்படுகொலையுடைய பல்வேறு கூறுகளாக நாங்கள் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, என்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இது ஒரு அரசியல் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு எங்களுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அரசியல் ரீதியான பாதுகாப்பு என்பதற்கு ஒரு அரசியல் நீதி வேண்டும். அரசியல் ரீதியாக எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நீதி எங்களுடைய இருப்பை, தமிழினத்தினுடைய இருப்பை வந்து பாதுகாத்து தரும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் இந்த இனப்படுகொலைக்கு ஆளாகி வருகின்ற ஒரு சமூகம் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் என்று இன்னொரு விடயத்தில் இரண்டாவது விடயம், இந்த இனப்படுகொலைக்கு ஆளாகி வருகின்ற இந்த சமூகம் இதற்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்வதற்கிடையில் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனை, நாளாந்த வாழ்வியல் பிரச்சனையை இன்னொரு கூறாக நாங்கள் பார்க்க வேண்டும், அதனை பேச வேண்டும். அதனைத்தான் மனித உரிமை சபையிலே பேசுமாறு சொல்கிறேன். போர்க்குற்றம் அல்ல, நாங்கள் அங்கே போர்க்குற்றம் என்பதை நாங்கள் எடுக்கவே கூடாது, அது பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏனென்று ஆனால் போர்க்குற்றம் என்று ஒன்று கொண்டு வந்தால் அதனுடைய விளைவு பற்றி நாங்கள் இன்னும் தனிக்காணொலியிலே பேசுவோம். எனவே இந்த மனித உரிமை சபையிலே நாங்கள் பேசுவதாக இருந்தால், நாங்கள் இந்த அன்றாடமாக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை என்ன பிரச்சனை என்று கேட்டால், அதாவது வடக்கு கிழக்கு, ஏற்கனவே நான் சொன்னது போல ஒன்று, முதலாவது வடக்கு கிழக்கிலே மிலிட்டரி கோப்ஸ் என்று சொல்லுகின்ற, மிலிட்டரி இன்டெலிஜென்ட் கோப்ஸ் என்று சொல்ற இராணுவ புலனாய்வு அமைப்பை ஒரு நிர்வாக கட்டமைப்பாக உருவாக்கி ஒவ்வொரு ஜிஎஸ் டிவிஷனுக்கும் ஒரு அதிகாரியை போட்டு தமிழ் மக்கள் வந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். இப்படி தனித்துவமாக இராணுவ புலனாய்வினால் கண்காணிக்க வைக்கப்படுவதன் மூலம் தனி மனித சுதந்திரத்தை மீறுவது மட்டுமல்ல, மக்கள் மறைமுகமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் வரி கட்டுகின்ற போது அந்த வரியிலே பணம், அந்த வரியிலே இருந்து சம்பளத்தை பெறுகின்ற இராணுவத்தினர் தமிழ் மக்களை கண்காணிப்பதற்கு, அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுபோலவே வடக்கு கிழக்கிலே சிங்கள போலீசை வந்து நியமிப்பதன் மூலமாக, சிங்கள காவல்துறையினை நியமிப்பதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு அந்த காவல்துறையினுடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மட்டுமல்ல, தமிழ் மக்கள் காவல்துறைக்கு அஞ்சுபவர்களாக இருக்கின்ற சூழல் உருவாக்கப்படுகிறது. இது ஒரு இன்டிரெக்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ற அடிப்படையில் வைக்க வேண்டும் என்று ஒரு இரண்டாவது விடயத்தை நாங்கள் பேசலாம். அதுபோல தொல்லியல் சட்டம் என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலங்கள் வந்து அபகரிக்கப்படுகின்ற ஒரு புதிய போக்கு வந்து இடம்பெறுகிறது. எனவே அரசியல் யாப்பை வந்து பிழையான முறையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அச்சுறுத்தலாக, தமிழ் மக்களுடைய நிலப்பறிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றதை தமிழ் மக்கள் ஒரு நாளாந்த நெருக்கடியாக, தொழிலிருந்து இருப்பிலிருந்து எல்லா வகையிலும் நாளாந்த நெருக்கடியாக எதிர்கொள்ள வேண்டி வருகிறது. வடக்கு கிழக்கிலே பௌத்தர்கள் வாழாத பகுதியிலே பௌத்த கோயில்களை அதிகமாக கட்டுவதன் மூலம், அந்த பௌத்த கலாச்சாரத்தை புகுத்துவதன் மூலம் தேவையற்ற முரண்பாடுகளையும் ஒரு பதட்ட சூழல்களையும் உருவாக்கி சமூக நிம்மதியை, சமூக அமைதியை கெடுக்கிறார்கள். இது இன்னொரு வகையான மனித உரிமை மீறல். காணாமல் போனவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு முன்பு, பொறுப்பு கூறலுக்கு முன்பு அவர்களுக்கான ஒரு தாவரிப்பு செலவை அரசாங்கம் கொடுக்கவில்லை என்பது அடுத்த விவகாரம். இவ்வாறு இந்த நாளாந்தமாக ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிற மக்கள் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கிடையில் நாளாந்தம் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையை நாங்கள் மனித உரிமை சபையிலே பேச வேண்டும். அதைத்தான் பேச வேண்டும். ஏன் அதை பேச வேண்டும்? போர்க்குற்றம் என்பது நாங்கள் பந்தை அவர்களிடம் விளையாட கொடுத்து விட்டு இருப்பது போல, எங்களுடைய பிரச்சனையை அவர்களிடம் விளையாட கொடுத்து விட்டு இருப்பது போல ஆகிவிடும். போர்க்குற்றம் என்பது தனிமனித குற்றம், அதாவது படையிலே இருந்தவர்கள்
இழைத்த குற்றத்திற்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கவில்லை நீதி விசாரணையை செய்யவில்லை என்பதுதான் மனித உரிமை சபையில இவர்கள் இந்த பத்தாண்டு காலமாக கொண்டு போன அரசியல் இது பற்றி சொல்லிட்டு எனவே இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லாதது இது பற்றி மக்களுக்கான விளக்கத்தை கொடுக்காமல் இதன் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுத்தரலாம் என்ற மாயையை உருவாக்கியதனால் தான் இதற்கு ஆதரவு கிடைக்கிறதே தவிர மக்களிடம் இருந்து நீங்கள் சரியான விளக்கத்தை இதற்கு மக்களிடம் கொடுத்து இதற்கான ஆதரவையோ ஆணையோ பெறவில்லை யாராவது மக்கள் விரும்புகிறார்களா படையிலே இருப்பவர்கள் தண்டிக்கப்படுவதுதான் இப்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று படையிலே இருந்தவர்கள் ஒரு குற்றத்தை புரிந்தவர்கள் அல்லது ஏதாவது ஒரு அத்துமீறலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதுதான் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையா அல்லது தமிழ் மக்கள் தமக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் அமைப்பு வேணும் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனையா போர்க்குற்றம் என்ற விவகாரத்தை கொண்டு வந்தால் அதாவது தனிநபர்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அப்பால் இல்லை அந்த கோரிக்கை வந்து ஒரு அழுத்தத்துக்காக பிரிவிக்கப்படுகிறது அதை விடுத்து நாங்கள் தனி மனிதர் மீதான குற்றமாக கொண்டு வராமல் அரசின் குற்றமாக கொண்டு வர வேண்டும் அப்ப நான் சொன்ன இவ்வளவு விடயமோ அதாவது நாங்கள் இராணுவ புலனாய்வின் கீழே கண்காணிக்க வைக்கப்படுகிறோம் சிங்கள காவல்துறை சிங்கள அதிகாரிகள் சிங்கள வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் இதன் மூலமாக நாங்கள் ஒரு இன்டிரெக்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அரசியல் யாப்பிலே வந்து ஒரு சட்ட சிரத்தை உருவாக்கி தொல்லிய சட்டம் மூலம் எங்களுடைய நிலம் வந்து அபகரிக்கப்படுகிறது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவம் அபகரித்த தமிழ் மக்களுடைய நிலம் மீள கையளிக்கப்படாமல் இருக்கிறது எனவே இது ஒரு தனி உரிமை தனி மனித உரிமை மீறல் இதற்கு எவ்வாறு அரசு இது ஒப்புக்கொள்கிறது அது போலவே பௌத்த கலாச்சாரத்தை பௌத்த கோயில்களை வந்து 1000 கோயில்களாம் கட்டுவதன் மூலம் ஒரு சமூக அமைதியை வந்து குலைக்கின்ற நிலைமை இவ்வாறு நாளாந்த மக்கள் எதிர்கொள்கின்ற தனி மனித பிரச்சனைகளை நாங்கள் மனித உரிமை சபையிலே பேசலாம் அது அரசின் மீதான குற்றமாக இருக்கும் இந்த அரசின் மீதான குற்றத்தை நாங்கள் வைத்தால் சிங்கள வெகுஜன மக்கள் கோபப்பட மாட்டார்கள் அதில் ஒரு நியாயம் இருப்பது போல அவர்களுக்கு தோன்றும் அது ஆனால் அரசின் மீதான குற்றம் நாங்கள் சிங்கள படையினர் மீதான குற்றமும் அதன் மீது தண்டிக்கப்பட வேண்டும் என்று வைத்தால் அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது தவிரவும் இது எங்களுடைய பந்தை அவர்களுக்கு விளையாட கொடுத்து காத்திருப்பது போல ஆகிவிடும் எனவே நாங்கள் ஒரு விளையாட்டின் பங்காளர்களாக இருந்தால்தான் இந்த சர்வதேச சக்திகளுக்கு இலங்கை என்ற அரசு இவர்களுக்கு இடையிலான முரண்பாட்டுக்கு ஒரு உடன்பாடு காணுகின்ற போது மூன்றாம் தரப்பான எங்களை சாட்டித்தான் அவர்கள் அந்த உடன்பாட்டுக்கு அந்த தலையீட்டுக்கு வரலாம் வந்தால் எங்களுக்கு 2 பக்க பேரம் இருக்கிறது சர்வதேச சக்திகள் இலங்கையை வழிக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் வேண்டும் சர்வதேச சக்திகளிடம் இருந்து இலங்கை தன்னுடைய இறைமையை எந்த அளவுக்கு காப்பாற்றுகின்ற என்ற தேவைக்கும் நாங்கள் வேண்டும் எனவே எங்களிடம் 2 பக்க பேரம் உண்டு சிங்கள தலைவர்கள் சர்வதேச சக்திகள் 2 பக்க பேரம் உண்டு இந்த இருதரப்பு பேரத்தில் நாங்கள் ஒரு தரப்பிடம் ஒரு நன்மையை பெறலாம் அல்லது நாங்கள் இந்த முக்கூட்டு வடிவத்தின் மூலம் அவர்களுக்கிடையில் எட்டப்படுகின்ற உடன்பாட்டுக்கள் எங்களுக்கான விடயத்தை தராமல் அவர்கள் உடன்பாடு காண முடியாது என்ற நிர்பந்தத்தை உருவாக்குவதுதான் மிகவும் திறமையானது எனவே இந்த விவகாரத்தை ராஜதந்திர அடிப்படையிலே அணுக வேண்டும் நாங்கள் இதுதான் எங்களுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் பேராபத்து வரும் அது பற்றி தனியான காணொலியிலே பார்க்கலாம் அப்போ என்ன செய்வது என்றது தெரிய இல்லை எங்கள்கிட்ட அப்படி ஒரு ஐடியா இல்லை என்றால் அதை நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன் இதை முடிந்த அளவுக்கு மக்கள் மேம்படுத்துங்கள் தலைவர்களிடம் கொண்டு போய் சேருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இது மக்கள் மயப்பட்டு போகிறதோ அதை இந்த கருத்து மக்கள் மயப்பட்டு போகிறதோ இந்த காணொளி இதை சுற்றிய உரையாடல் வந்து மக்கள் மயப்படுகிறதோ அதனை மீறி தலைவர்கள் தீர்மானம் எடுக்க முடியாத கட்டத்திற்கு அவர்கள் வந்தடைவார்கள் அப்படி வந்தடைந்தால் தான் நன்மை நடக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கு இவர்களுடைய இந்த தீர்மானம் ஒரு பேராபத்தை தரும் இவர்கள் இந்த ஒரு விவகாரத்தை வந்து மனித உரிமை சபையிலே பேசுவதாக அதற்கு வேறு ஒரு மாயை ஒன்று உருவாக்குகிறார்கள் சிரியா
மற்றும் மியன்மாரில் கையாளப்பட்டது போல ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்றைத்தான் நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். அதாவது முதல் இருந்ததை விடவும் ஒரு மேம்பட்ட வடிவத்தை கேட்கிறோம் என்று இப்பொழுது புதிய விடயத்தை போடுகிறார்கள். புலம்பெயர்ந்த சமூகம் வந்து வந்து உள்ளுக்குள்ளே அவர்கள்லாம் இந்த இந்த ப்ரொபோசலை அதாவது இந்த இதை வேண்டுகையை உருவாக்கினார்கள் என்ற கதையை உருவாக்குகிறார்கள். இதனால் என்ன உண்மை அது பற்றி பேசுவோம் அடுத்த காணொலியில். ஆனால் அதுவல்ல விடயம், மனித உரிமை சபையின் போர்க்குற்ற விவகாரம் தமிழ் மக்களுக்கு வேண்டாம். யாராவது மக்கள் விரும்பினால் நீங்கள் மக்களிடம் வெளிப்படையாக சொல்லி நீங்கள் ஆதரவு கோரலாம். யாராவது விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். போரில் நடந்த குற்றத்திற்கு படையினரை தண்டிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனையா? நாங்கள் தொடர்ச்சியாக இனப்படுகொலைக்கு ஆளாகி வருகிறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனையா? சர்வதேச அரங்கை பயன்படுத்துகிறோம் என்று இவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் அவர்கள் இந்த அடிப்படையில் அணுக வேண்டும். அல்லாவிட்டால் நாங்கள் இவர்களை தரகு தலைவர்கள் என்று சொல்வதை விட வேறு தெரியவில்லை. அதுபோல இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அமைப்புகள் தரகு அமைப்புகளாக இயங்குகின்றன என்பதை நாங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர வேறு வகையில் இவர்களை அர்த்தப்படுத்த முடியாது. நல்லது நண்பர்களே, இதனை பாருங்கள். அடுத்த காணொலியிலே இரண்டு விடயங்கள், இந்த மேம்பட்ட ஒரு கோரிக்கையை கொண்டு வருகிறார்கள் என்ன என்ன என்பது பற்றியும், அதே நேரத்தில் இதற்குள்ளே உள்ள ஆபத்து பற்றியும் பார்க்கலாம். நல்லது. உங்களுடைய பங்களிப்பு ஒரு இனத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை காக்கும் அல்லது எங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்த உதவும். முடிந்தளவு இது குறித்த உங்கள் அறிவை வளர்த்து இதை பரவலாக்கம் செய்து தலைவர்களை நாங்கள் பொருத்தமான தீர்மானத்துக்கு நிர்பந்திப்போம். நல்லது. நன்றி, வணக்கம்.